ஹாய் மக்களே, நம்ம இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போனோம்னாக்கா சிஎஸ் ரேங்க் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நேற்று ராத்திரி பார்த்திங்கனாக்கா ஜியோஷன் வந்து லைவ் போட்டிருப்பார் பிஆர் ரேங்க்கு. ஆனால் அதில் வந்து நாங்கள் வந்து அவ்வளோ ஜெயிக்க முடியலை. ஏன்னாக்கா நாங்கள் நார்மலாக அப்படி தான் வந்து மைக் ஆன் பண்ணியிருந்தால் தான் நாங்கள் அழகானது டீம் அப்போ விளாடுவோம். நேற்று நாங்கள் ஃபுல்லாக வந்து மைக்கே நாங்கள் ஆன் பண்ணல, அவர் ஆன் பண்ணியிருந்தாரு, ஆனால் நான் வந்து அந்த நேரத்தில் வந்து ஆன் பண்ணல. இந்த வாட்டி நம்ம வந்து சிஎஸ் போவோம். ஆனால் இந்த சீசனில் வந்து இது சிஎஸ் வந்து நான் ரொம்ப குறைச்சிட்டேன் விளையாடுறது. அதனால் நான் இப்போ திருப்பி கொஞ்சம் விளையாடலான்ட்டு ரொம்ப ரொம்ப ஓவராக குறைச்சிட்டேன். பார்த்தீங்கன்னாக்கா நான் இதுக்கு முன்னாடி வந்து பிளாட்டினம் இருக்குமோ இல்லை டைமண்ட் இருக்குமோ ரொம்ப போயிருந்தேன். ஜியோ விஷயம் அப்படிலேருந்து டைமண்டுக்கும் போயிருந்தேன் போல இருக்குது. நான் வந்து இதுலேருந்து ரொம்ப ஓவராக குறைஞ்சிட்டேன். அங்கேருந்து நம்மளை எவ்வளோ அடித்தோம். இன்னும் ஏன் ஒழுங்காக அவ்வளோக்கா முடியுது, ரொம்ப தூரத்தில் இருக்கானா அதான் மக்களுக்கு எல்லாம் சுற்றி சுற்றி வராங்க. மக்களே நம்ம டீம் இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க, ஒருத்தன் அங்கே இருக்கா நாங்கள் ஜிஏடி நாங்கள் வச்சுக்கணும். ஏன்னாக்கா ஒருத்தன் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கான், உன்னது அந்த ஒரு பச்சை கிளி இது இருப்பாங்க, இந்த ஒருத்தர் மார்க் பண்ணி வச்சுருக்கான். அங்கே ஒருத்தன் இருக்கான், இங்கே பாங்க அந்த இங்கே ஒருத்தன் இருக்கான், எல்லாம் அங்கங்கே நிற்கிறாங்க. பார்த்தா நான் என்னை சாப்பிடுக்கோ இங்கே ஒருத்தன் நிற்கிறான். நம்மளே நம்ம சாப்பிடுச்சுக்கோம், அப்படியே நம்ம சாப்பிடுச்சுக்கோம். ஓகே, ஃபஸ்ட்டு ரவுண்டில் வேணும் போச்சு. ஃபஸ்ட் ரவுண்டு எப்படினாக்கா அப்புறம் நம்ம செகண்ட் ரவுண்டாச்சும் நம்ம பார்க்கலாமா? எப்படி இருக்கணும்? மேபி நான் வந்து நாளைக்கு வந்து நான் வந்து லைவில் வரும் போல இருக்குது. நான் ஜியோ ஷோன்னு எல்லாம் எனக்கு நாளைக்கு ஃப்ரைடே இல்லை வெள்ளிக்கிழமைனாக்கா நாங்கள் நார்மலாக நாங்கள் கண்டிப்பாக வரோம். அதுவும் வெள்ளி சொன்னீங்கன்னா கன்ஃபார்மாக எங்களால் முடியும். மற்ற நாள்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான். அதை நான் வந்து மார்னிங்கில் விளாடுவேன். மற்ற நாள் முடியாது, மற்ற நாள்னா இல்லையா. நம்ம வந்து ஏதாச்சும் வின் பண்ண பார்க்கணும். எனக்கு முதல் ஒன்றே நம்மளுக்கு ஊற்றிட்டு போச்சு கேவலமாக. அங்கே ஒரு பொம்பளை ஒன்று ஓடுது. ஐயோ ஐயோ, கழிச்சு இங்கே நானும் அடிக்கிறப்பெல்லாம் ஒருத்தனை வளர்க்கணும். இல்லை எல்லாம் செம்மையாக இடத்த எடுத்து வச்சுக்கிறாங்க, கிட்டதா எல்லாம் ஒரு ஒரு ஆள் ஒரு ஒரு இடத்துல நினைக்கிறாங்க. எல்லாம் பயங்கரமாக விளாட்றாங்க. ஒருத்தன் இங்கே விளாட்டும், அங்கே விளாட்டும், இங்கே எல்லாம் வேறு இடத்துல இன்னும் செம்மையாக வேறு லெவலில் விளாட்றானுங்க. நம்ம விடக்கூடாது, நம்ம எப்படியாச்சும் துரத்துட்டு வந்து நம்ம ஜெயிக்கணும். தம்ஸ்லாம் வாங்கி வந்து பார்த்தே, தம்ஸ்லாம் ஒரு குளோன் வாங்கிட்டு எப்படியாச்சும் இந்த ஒரு ரவுண்டாச்சும் நம்ம ஜெயிக்க பார்க்கணும். குட்டி குட்டி என்ன பண்ணுவோம், சும்மா இங்கே நம்ம ஒரு இங்கே ஒரு ஈமோ ரெண்டு போட்டு பார்ப்போம். நம்ம மூஞ்சிப்பாங்க பயங்கரமாக இருக்குதா, நம்ம மூஞ்சி சும்மா பயங்கரமாக இருக்கும். ஹீரோய்க்கு போனோடனே எல்லாம் என்னோட மண்டையில் அடிச்சு அடித்து மண்டையை மூஞ்சும் கேவலமாகவே ஆச்சு மக்கள். ஐயோ இல்லை, எவன் எங்கெங்கிருந்துலாம் அடிக்கிறீங்க? வரானுங்க என் டீம்கிட்டா மட்டேன். என் டீம் வந்து வந்து வேகத்தில் இந்த பொம்பளை குருவால் போட்டுருச்சு. எல்லாம் பயங்கரமாக விளாட்றாங்க என் டீமில். ஏன்னு நூபு அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது, அந்தளவு வர்றாங்க எல்லாமே. ஓகே, அழுத்து பிடிச்சி முடிச்சாச்சு மக்களே. ரோங்க நான் சொன்னது உண்மையாச்சு, நான் சொல்லலை இந்த கேம் நான் எப்படியாச்சும் கண்டிப்பாக வின் ஆக்கணும் அப்படின்னு. நான் சொன்னமாரி கணக்கு வின் ஆக்கிட்டேன் பார்த்தீங்களா. அப்படி சொல்லலை இந்த ஒரு ரவுண்டில் நான் எப்படியாச்சும் வின் ஆக்கணும் இந்த ஒரு இடத்துல அப்படின்னு கணக்காக நான் சொன்னமாரி வின் ஆக்கிடுச்சு. ம், ஒரு சிப்பு நம்ம அப்கிரேட் பண்ணலாம். ஒரு சிப்புக்கு எவ்வளோ, ஒரு 300 குழந்தை கிடச்சி ஒன்று ஒன்று அழகிய பண்ணும். குளோவில் இருக்குது ஹெல்மெட்னால் நம்ம அப்படிலாம் பார்த்துக்கலாம். தெரில இந்த ஒரு ரவுண்டில் வின் பண்ண முடியுமா முடியாதானே. ஏன் சொல்கிறேனாக்கா நான் வந்து இதுக்கு முன்னாடி இந்த ஒரு ரவுண்டில் வந்து M1 என்னது M4 M1 IE நான் வந்து எடுத்து விளாண்டது இல்லை. எனக்கா M4 M1 IE வந்து ரொம்ப நான் வந்து இந்த மாதிரி வந்து நான் வந்து ரொம்ப எதிர்த்து விளாடுவேனாக்கா குரோஸா உட்பேக்கரு ACAT அந்த மாதிரி தான் சொல்லணும். அவங்க அந்த மாதிரி கண்டு வச்சுருக்காங்களா அப்படி டேமேஜ் போகுது.
சில ஹெச்ஓடி இருந்தால் கூட வெறும் குறவாக தான் வருது. மற்ற மற்றங்கன்னு வச்சு நம்ம வந்து ஹெச்ஓடி வச்சோனாக்கா 200, இப்போ இதே நான் வந்து ஒரு க்ரோஸாவோ இல்லை நான் இப்போ ஒரு உட்பேக் வச்சு நான் இப்போ ஒரு 1 டம்ளர் வச்சுருந்தேனாக்கா அவ்வளோ போயிருக்கோம், 100க்கு மேலே போயிருக்கோம். ஆனால் நான் வந்து என்ன செத்து போய் நோக்காயிருப்பா. இதனால தான் இப்போ கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. போடு 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 போடு. ஓகே ஓகே. ஏன் நான் கிளினு கன்ஃபார்ம் பண்ணாக்கா இப்போ இல்லைனாக்கா அங்கே போங்க எல்லாம் வரானுங்க, எல்லாம் வந்து நம்மளை தாக்கிட்டு போகிறானுங்க. ஓகே எங்கள்கிட்ட ஐயோ வீணாக போனோம்ல. சரி வரேன் வரேன் இரு வரேன் இரு வரேன் போ. ஓகே ஹெட்ஷாட்டே உழுவில் அவளே ஜோன் குழுவினாலா இல்லை என்னோடய டீமேட் அடித்து எப்படியாச்சும் தெரில. எப்படியோ நம்ம டைக்கு வந்தாச்சு மக்களே, ட்ராவாயாச்சு. ஏதாச்சும் நம்ம ஜேக்க பார்க்கணும். ஜெயிக்கணும் ஜெயிக்கணும். ஆனால் தெரியல இந்த இடத்துல என்ன ஜெயிக்கணும்னு தெரியல. எனக்கு நான் ரொம்ப வாட்டி இந்த இடத்துல வந்து நான் வந்து பூத்தாவாக ஆகிட்டு போயிடுவேன். இந்த இடத்துல வந்து தான் நான் ரொம்ப ஓவராக நான் செத்து போயிடுவேன். நம்ம ஒன்று அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஓ ஃபுல்லாகியாச்சோ ஃபுல் சிப்பு. நம்ம இதை ஹெச்பி மாற்றிக்கலாம் கொஞ்சம் ரீலோ. ஓ 3 சிப்புனாக்க 40. அதாவது நம்ம வந்து அடை எவன்டா அவனுங்க போகிற இடம்லாம் அது குளோர் போடுறாங்க. நாங்கள் இங்கே நாங்கள் அங்கே போகிறதுக்குள்ளே அனின் டிமெல்லாம் அங்கே நின்றுவாங்க போகிறது. போடு 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 போடு. ஐயோ ஐயோ போடுனாக்கா அவன் போய் ஏமா ரெண்டு தூக்கி போட்டான். போடு போடுந்து நான் சொல்லி என்னோடய டீமடா நீடா எங்கே போட்டு தள்ளிட்டு இருக்க. இங்கே எவனோ இப்போ வந்து மேப்பில் காமிச்சி. ஐயோ ஒரு ப்ளூ அலை ஒன்று இருக்கு. எங்கே இருக்கா? ஓ அங்கே இருக்காளா? ஓகே ஓகே பார்த்தாச்சு. பார்த்துனேன் அங்கே தாங்க பிரச்சனை கீழே குச்சி தானே வரும். ஓகே முடிச்சாச்சு. அவனே ஜோனுக்குள்ளேருந்து செத்துட்டானா இல்லை என்னோடய டீம் ஒருத்தன் அங்கேருந்து டொப்பு டொப்பு டொப்புன்னு அடித்தால அங்கேருந்து அவனும் சும்மா டொப்பு டொப்புன்னு புட்டுக்கிட்டு போயிட்டான்னு கொடுத்தல. அவன் என்ன பண்ண போகிறோம்? தம்சங் போடலாம் எம்பி ஃபோர்ட்டி வாங்கிட்டு லாஸ்ட் ரவுண்டில் ஓ இல்லை மிக்ஸ் ஆகுதா வாங்கிட்டு வாங்கி வாங்கி வாங்கினு ஃபுல்லாகிட்டு க்ரோஸாக கூட வாங்கலாம். ஆனால் என்கிட்ட இது ட்ரிப்பிள் சிப்பு இருக்குது, அதான் கொஞ்சம் யோசிக்கிறதா இருக்குது. இப்போ கிட்ட சரி அவன் உதவி கொஞ்சம் கேட்குறான் வாங்கி கொடுப்போம். சரி இன்னும் கொஞ்சம் ஒரு உதவி கேட்குறான் வாங்கி கொடுப்போம். எனக்கு அதுதான் லாஸ்ட் ரவுண்டு. லாஸ்ட் ரவுண்ட் சொல்ல முடியாது. இதே நம்ம வந்து இதில் நம்ம இப்போ ஜெயிச்சோம்னாக்கா காசு வச்சு நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது. அதுன்றால நம்ம வந்து இதில் வந்து நம்ம வந்து ஜெயிக்கணும். அது மட்டும் இல்லாமல் அது நம்ம மட்டும் ஜெயிச்சா ஒன்றும் வீண் கிடையாது. நம்மளோட ஒட்டு மொத்த டீமும் ஜெயிக்கணும்ல. நம்ம என்ன பண்ணோம்? நம்ம ஒட்டு மொத்த டீமுக்கும் நம்ம வந்து ஹெல்ப் பண்ணோம் வாங்கி கொடுத்து. வச்சான் ஏமா அவன் எங்கேருந்து வச்சான்? உட்பேக்கரால் ஏசிட்டேன்னு தெரியல. ஆனால் இந்தமாரி ரெண்டு வச்சான் பிடிச்சி எல்லாம் கணக்காக அவங்கவுங்க இடத்த அவங்கவுங்க பிடிச்சிக்கிறாங்க போகிறது. எங்கெங்கேயோ இந்த புல்லட் காட்டுது. இங்கேருந்து சொல்கிறாங்க அங்கேருந்து சொல்கிறாங்கன்னு பார்த்தேன் பார்த்தேன். போடு போடு அழுத்து பிடிச்சி முடிச்சிட்டேன் கிளம்பு. பார்த்தேன் இவனையும் பார்த்துட்டேன். ஓகே ஹெட்ஷர்ட் ஒன்றுச்சு 99 போச்சு. ஓகே போச்சு இங்கே வச்சுருக்கான். போச்சு அவங்களும் அவரை போட்டு இங்கிட்டு வந்துச்சு. ஓகே ஓகே அப்பயும் செத்துட்டேன். அவனோட டீம்மேட்டு உன்னோட எங்கே தான் அக்கான்னு தெரில வரைய மாட்டான். ஓகே வந்துட்டான் வந்துட்டான் எங்கே தான் போடு படமாடுத்து படமாடுத்து போடு 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 ஏ போடு 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 போடு. ஓகே நான் நம்ம டீம் எடுத்துட்டேன். பூயா மக்களே பூயா பூயா மக்களே. இது நம்ம ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வந்து ஒரு சிஎஸ் மேட்ச் ஒன்று போயிருந்தோம். அந்த ஒரு மொதல் சிஎஸ் மேட்ச்லேயும் நம்ம வந்து பூயா எடுத்திருக்கோம். அதாவது மொதல் மேட்ச் வந்து ரொம்ப நாள் கழித்து நாங்கள் வந்து விளாண்டுருக்கோம். ஓகே நான் அந்த ஃபஸ்ட்டு கடைசியில் பார்த்தீங்களா 2 இயர்ஸ் ஃபோ பண்ணோம். அதில் வந்து 2 கிலோ எனக்கு கிடச்சிச்சு. இன்னொன்று யாருக்கு போச்சுன்னு தெரில. 2 இயர்ஸ் 3 பண்ணோம். அதில் வந்து 2 கிலோ எனக்கு வந்துச்சு. அந்த 3 கிலோ தான் நான் அடிச்சிட்டே இருக்கிறப்ப இந்த என்னோடய டீம் இருந்து 1 4 வந்து எடுத்துக்கிட்டான். ஓகே
அதெல்லாம் மக்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களை எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுமாரி இன்னும் நிறையா வீடியோஸ் பார்க்கணுனாக்கா ஜிஎஸ் கேமிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான், பாய்.